ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைனாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மளை எப்படி ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணலாங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன டிப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்டில் யூஸ் பண்ணுறது அந்த பத்தி. இதை நீங்கள் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி நினச்சதுக்கு அப்புறமா பற்ற வச்சு பாருங்கள், அது ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சிரும். அதனால் நீங்கள் எப்போவுமே பற்ற வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒன்று நீங்கள் ஒரு தண்ணி ஒன்று மேலே ஒன்று பைப்பில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி இதை ஒரு நினச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுன்னா நீங்கள் நான் ரொம்ப நேரத்துக்கு பற்றி நம்மளுக்கு எரிஞ்சு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மேலேருந்து அது ஹீட் ஆகி வரும்போது ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும், அதோட அந்த ஸ்மெல் ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு இருக்கும். இனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டி வரணும், அந்த வெங்காயம் இந்த நம்ம ஆம்லேட் இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கிற அந்த சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ண வேண்டி வர டைமில் நீங்கள் கொஞ்சம் ஒரு வெங்காயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு எப்படி அதை கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்கிறேங்க. இப்போ இந்த மாடலில் சென்ட்ரல் வர அளவுக்கு மட்டும் இப்படி சைடை இப்படி கட் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெங்காயத்தை இப்படி சைடாக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வெங்காயமும் ஒரே அளவில் சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். நம்ம வெங்காயம் 4-5 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே லெவலில் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வர நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்குது. இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஜூஸ் லெமனெல்லாம் ஜூஸ் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன்று காமிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு நிறைய ஒரு 4-5 நாளில் ஜூஸ் எடுக்க வேண்டிய வரும் அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோன்னா ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடு தண்ணியில் இந்த லெமன் போட்டு வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஜூஸ் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜூஸ் நல்லா கிடைக்கும். அந்த ஹீட்டினால் அந்த நம்ம லெமனெல்லாம் எடுக்கிற டைமில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்ல சாஃப்டாக நம்மளுக்கு புளியருக்கு நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும், ஜூஸும் அதிகமாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஏதாவது சமைக்கிற டைமில் கூட ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டும் கூட நீங்கள் மற்ற வேலையை பார்க்குறக்குள்ளே உங்களுக்கு இந்த ஜூஸு கரெக்டாக வந்துடும். இது இதில் நீங்கள் புளியற கையிலே புளியும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா ஜூஸ் கிடைக்கும். இப்போ நம்மளோட சின்ன ஒரு லெமன் தான் எடுத்துருக்குது. இந்த லெமன் புளிஞ்சதில் எப்படி பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் வந்திருக்குது. எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குதுங்க. அப்போ நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே அடுப்பில் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்குது, தண்ணி சூடாகிறதுக்கு வேண்டி. இந்த சூடான தண்ணியை நான் ஒரு குக்கர்லேக்கு ஊற்றியிருக்குது. ஊற்றுனதுக்கப்புறமா அந்த மூடியை போட்டுக்கோங்க. குக்கரோட மூடி போட்டதுக்கப்புறமா மேலே விசில் வர்றதும் போட்டுருங்க. அப்புறமா நீங்கள் இது எடுத்து நம்ம தேய்க்க வேண்டிய துணி, என்ன துணி நீங்கள் போகிற எமர்ஜென்சி, இப்போ திடீர்னு நம்மளுக்கு தெரியாமலாம் சடவுன் வரும், அப்புறம் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கரண்ட்டு போகிற டைம்லலாம் குழந்தைகளுக்குள்ள யூனிஃபார்மாக இருந்தாலும் இல்லை நம்மளை வெளியில் எங்கேயா திடீர்னு போக வேண்டியதுக்கும் கரண்ட் இல்லைனாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீ இந்த மாதிரி குக்கரில் போட்டு இப்படி பண்ணும்போது தண்ணியில் உங்களுக்கு சிந்தாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் அந்த சூடு நல்லா கீழே நல்லா சூடாக இருக்குது. அந்த சூட்டினால் நம்மளுக்கு துணி நல்லா தேய்க்கிற, நம்ம நார்மல் கரண்டில் அயன் பாக்ஸ் போட்டு தேய்க்கிறோம் அதே மாடல் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாலிஸ்டர் துணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இதெல்லாம் சீக்கிரமாக அந்த சுருக்கெல்லாம் போயிடும். இது இப்போ நான் பார்த்தீங்கன்னா பனியன் துணியிலேருந்து எனக்கு எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். இப்போ இங்கே நம்ம தேய்க்காத இடமும் தேய்ச்ச இடத்தோட டிஃப்ரெண்ட் பாருங்கள். நம்ம சும்மா அந்த குக்கர் வச்சு நம்மளை நம்ம நார்மல் தேய்க்கிற மாடல் இப்படி இழுத்துட்டு வந்தினாலே போதும், உங்களுக்கு நல்லா தேய்ச்சி கிடைக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எமர்ஜென்சிக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நமக்கு மார்னிங் டைமெல்லாம் ஏதாவது கரண்ட்டு போச்சு நம்மளுக்கு போகிற தெரியாமனாலோ ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு டிப்பு. நான் யூஸ் பண்ணுறது எம் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த பாலிஸ்டர் யூனிஃபார்மெல்லாம் பார்த்தீங்கமா அதிகமாக பாலிஸ்டர் துணியாக தான் இருக்கும். அதெல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு இது அந்த ஹீட்டுனால சீக்கிரமாக நான் அந்த சுருக்கெல்லாம் போயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹஜினஸ்வல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.